நகைச்சுவை நடிகர் செந்திலை யாராலும் மறக்க முடியாது கவுண்டமணி செந்தில் ஜோடி தமிழக மக்களை வெகுவாக ரசிக்க வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் தொண்ணூறுகளில் இவர்கள் இருவரும் இல்லாத படங்களே இல்லை என்றும் சொல்லும் அளவுக்கு லட்சக்கணக்கான ரசிகர்களை இந்த ஜோடி மகிழ்வித்தனர் அதுவும் கவுண்டரமணியிடம் செந்தில் அடி வாங்குவதும் முகத்தை அப்பாவி போல அவர் வைத்துக் கொள்வதும் ரசிகர்களை கொண்டாட வைத்தது பின்னர் புதுப்புது நகைச்சுவை நடிகர்கள் வர வர அவர்களுக்கு மார்க்கெட் இல்லாமலும் போனது அதுவும் வடி குறிப்பாக வடிவில் தலை தூக்கிய பின் கவுண்டமணி செந்தில் இருவருமே திரைத்துறையிலிருந்து ஒதுங்கி இருந்தனர் மேலும் அவ்வப்போது ஒரு சில படங்களில் மட்டுமே அவர்கள் தலை காட்டியும் வந்தனர் செந்திலை பொறுத்தவரை திரையுலகை தவிர தீவிர அரசியலிலும் ஈடுபட்டார் அதிமுகவில் இணைந்து தேர்தல் பிரச்சாரமும் செய்தார் ஜெயலலிதா மறைவுக்கு பின் டிவி தினகரனை ஆதரித்தும் வந்தார் மேலும் செந்திலின் சொந்த ஊரான ராமநாதபுரம் மாவட்டத்தில் அவர் விவசாயமும் செய்து வந்தார் இந்த நிலையில் அண்மையில் நடிகர் செந்தில் தனது குடும்பத்தாருடன் கிறிஸ்தவ மதத்தில் இணைந்து விட்டதாக கூறப்படுகிறது மனைவி மற்றும் இரண்டு மகன்களுடன் அவர் கிறிஸ்தவ மதத்தை தழுவியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அண்மையில் பெங்களூருவில் நடைபெற்ற கிறிஸ்தவ கூட்டத்தில் பங்கேற்ற நடிகர் செந்தில் மத பிரச்சாரமும் செய்ததாகவும் தெரிகிறது இது குறித்து அவரது நெருங்கிய நண்பர்களிடம் கேட்டபோது செந்தில் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பே கிறிஸ்தவ மதத்தில் இணைந்து விட்டதாகவும் தெரிவித்தனர் இது உண்மையா அல்லது வதந்தியா என்பது குறித்து நடிகர் செந்தில்தான் விளக்கம் அளிக்க வேண்டும் மேலும் இது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் செம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோட சேனலில் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வரும் இல்லைன்னா வராது ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் சிம்லையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க